ஊரடங்கு தளர்வுகளை பொதுமக்கள் கட்டுப்பாடுடன் பின்பற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கட்டுப்படுவோம் கட்டுப்படுத்துவோம் என்ற தலைப்பில் வீடியோ வெளியிட்டுள்ள அவர், அரசின் தொடர் நடவடிக்கைகளால் கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்துள்ளதாக தெரிவித்தார். அதிகபட்சமாக 36,000 இருந்த ஒருநாள் தொற்று 50,000 வரை செல்லும் என்று மருத்துவர்கள் கூறிய நிலையில் அரசின் நடவடிக்கையால் 15,000 கீழ் சென்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஊரடங்கை மக்கள் முழுமையாக கடைபிடித்ததால் கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்துள்ளதாகவும், அதே நேரம் கொரோனா முழுமையாக முடிவடைந்து விடவில்லை என்று அவர் கூறினார். மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவே சில தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், கட்டுப்பாடுகளை மீறினால் தளர்வுகள் திரும்ப பெறப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொது போக்குவரத்தை தொடங்கவும் பள்ளி கல்லூரிகளை திறக்கவும் வழிவகை செய்யும் வகையில் மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று முக ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். மீறப்படுமானால் எந்த நேரத்திலும் இந்த தளர்வுகள் திரும்ப பெறப்படுங்கிறத எச்சரிக்கையாகவே சொல்லிக்கிறேன். கட்டுப்பாட்டை மீறுகிறவர்கள் தங்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கும் தீமை செய்பவர்கள் என்பதை உணர வேண்டும். காவல்துறை கண்காணிப்பு இல்லாமலேயே கட்டுப்பாட்டோடு நடந்துக்கிற மக்களாக தமிழ்நாட்டு மக்கள் மாறணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நம்ம மக்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு நிரம்ப இருக்கு. முழு ஊரடங்குக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். பொது போக்குவரத்து சேவையை விரைவில் இயக்கணும். பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படணும். இப்படி ஒவ்வொன்றா செயல்படுத்தணும்னா அதுக்கு மக்கள் துணை அவசியம்.